இங்க தலையில்லாத ரோட்டவோ உயிரோட நடந்துட்டு இருந்ததே. முதல் தடவை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா இதுதான் அடுத்த ஒரு புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது. ஆக மொத்தத்துல அவங்கவுங்க புருஷனுகளுக்கும் அவங்கவுங்க பொண்டாட்டிகளுக்கும் அவங்கவுங்களை பிடிக்காது போல. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அது அடுத்த பொண்டாட்டியா இருக்கு. எல்லாம் அவரை நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருந்தது. எப்படி இது சாத்தியமாச்சு? ஒருவேளை இல்லுஷனா இருக்குமோ? அங்கெல்லாம் திறக்காத டோரு, சரியா இங்க திறந்து உடையணும்னு இருந்திருக்கு. இங்க டெலிவரி பண்ணதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போனை பார்த்தபடி நடக்கும் போது ஒரு பயல்வெளியில தேக்கி வச்சிருந்த நெல் எடுத்து பார்க்கும் போது அதுக்கு அடியில என்ன இருந்ததுன்னா ராத்திரி பூரா வீடியோ பேசுறது சரி போது அதை ஆஃப் பண்ணிட்டு போகணும். இதை பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளவு சாதாரணமா ஏறி நிக்கிறார்னு. ஆனா நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல. ஐயோ, ரொம்ப ஜாலியாக எவ்வளவு அழகா கல்யாணம் தனிக்க மாப்பிள குழந்தைகளுக்கு கோல் போடுறாருன்னு பாருங்க. மாப்பிள சோழர்களே, மாப்பிள்ளையே மேலையில தாங்கி குடிச்சிட்டீங்க சரி, மத்த இடத்துல எல்லாம் ரோட்ல நடந்து வந்த ரெண்டு பேர் இந்த குட்டி நாய்களை பார்த்ததும் அதுங்க நம்மள என்ன பண்ணிட போது நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அது இதை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த கேப்ல கிராஸ் பண்ணும்போது எப்படி சிக்கிருக்காரு பாருங்க. டூரிஸ்டர் ஒருத்தர் எடுத்திருந்த வீடியோ தான் இது. அந்த மீனோட முகம் கிட்டத்தட்ட மனுஷங்களோட மூஞ்சு மாதிரியே இருக்குல்ல. இந்த வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலாகி இருந்தது. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. என்ன பைக் மட்டும் தன்னால வருது? அது சரியா எந்த கடையை தேடி வந்திருக்கு பாத்தீங்களா? இவர்கிட்ட மட்டும் ஒம்பளித்தீங்க, என்ன நடக்கும்னு தெரியுமா? ஏதோ பஞ்சிங்காக குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கோனிடை போற கேப்ல கோல் போடலாம் நினைச்சாங்க. ஆனா அது நடக்கலையே. காலில்
இருந்ததுன்னா கல்யாணம் அப்படிங்கிறது நைன்டி கிட்ஸுக்கு தலை விதியாவே ஆகி போச்சு. சரி விழுங்க பாத்துக்கலாம். இந்த பில்டிங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ அட்டை நிக்க வச்ச மாதிரி இருக்குல்ல. ஆனா அதோட உண்மையான ஸ்ட்ரக்சர் இதான். ஆங்கிரி பேர்ட் கேம நிறைய பேர் விளையாண்டுருப்போம். ஆனா தலைவர் அத ரியல் லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாப்ல. கார்மரண்ட்ங்கிற பறவை தான் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீனை அப்படியே விழுங்குன்னா நம்புவீங்களா? இவர் நார்மலா போட்டிங் போயிருந்திருக்காரு, ஆனா கீழே என்னமோ தட்டுதுன்னு பாக்கும்போது அது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் முதலதான் கிராஸ் பண்ணுது. இந்த கால்வாயில் ஏற்பட்டிருந்த பயங்கரமான வெள்ளத்துல மாடு ஒண்ணு உயிருக்கு தத்தளிச்சபடியே இழுத்து செல்லப்பட்டிருந்தது. அதை காப்பாத்த வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு ராட்சச ஜேசிபி வச்சு அழைக்க தூக்கிட்டாங்க. இவங்களோட மனிதாபிமானத்துக்கும் அந்த கிரேன் ஆபரேட்டருக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். என்ன மக்களே, மாப்பிள்ளைய தாலி கட்ட சொன்னா சுருக்கு போட்டுன்னு இருக்காரு. புத்திசாலித்தனம் என்ன மாப்பிள்ளை, நாலு முடிச்சு நறுக்குன்னு போட்டாலே அவளுங்க தாலியை கட்டி ஆணில மாட்டி வச்சிருவாங்க. நீ வேற தாலியை ஈஸியா கட்டுறதுக்கு சுருக்கு போட்டு விடுற. இந்த லேடி எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலின்னு பாருங்க. பில்டிங் ரூஃப்ல இருந்து இருந்த பனிக்கட்டி அந்த லேடி ஜஸ்ட்ல தான் தப்பிச்சிருந்தாங்க. பாதி சம்பாதி போயிடுச்சு. ரெண்டு பேர் லிப்டுக்குள்ள ஏற நினைக்கும் போது டோர் கடையில பாம்பு தொங்கிட்டு இருக்கு. Thank you.